So hello friends, welcome to my channel. Vaanga inik video ku la polom. Innik video la enna paaka porna 2020 la or biggest scam pathi dhaan paaka porom. So indha scam vandu 2020 la expose aachi public ah, but ana idhukku munadiye vandu indha scam nadandirukku, but ana officially media la vandu 1 month munadi dhaan officially indha scam vandu publish a irukku. So adhu dhaan adnal dhaan na idhu vandu 2020 scam nu sollitiruken. So adhu endha company panichi, so adhu enna andha company vandu endha எந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன கம்பெனி பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. ஸோ டிரான்ஸ்ட்ராயின் சொல்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ட்ராய் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து என்ன ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அண்டர்டேக் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னால் எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஸோ ரோட்வேஸு, ரயில்வேஸு, ஸோ இது போல் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டு, ஸோ இது போல் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து இவங்க தான் அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியால் இதெல்லாம் முடியாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தால் தான் கன்ஃபார்ம் இதெல்லாம் இவங்களால பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து இவங்க கையில் வந்து எடுத்துகிட்டு வரணும், அட்லீஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். ஸோ அதே போல் இவங்க இந்த கம்பெனி வந்து எந்த பொலிட்டிக்கல் கம்பெனி பேஸ் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடிபின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊரில் எப்படி டிஎம்கே டிஎம்கேயோ அதே போல் ஆந்திராவில் தெலுங்கானாவில் டிடிபின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான பர்சன் தான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலாக இன்னொரு போஸ்ட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் மெம்பராகவும் இருக்கார். இவர் வந்து எக்ஸ் பார்லிமெண்ட், முன்னாடி போன வருஷம் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருந்தார். ஸோ இந்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இவர் அண்டர்டேக் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த வாங்கின ப்ராஜெக்டை வந்து இவங்க ஓன் மணி போட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இவங்க வந்து டைரெக்டாக லோன் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ எவ்வளோ லோன் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக இப்போ மீடியாவில் வர்றது வந்து 8500 crore, பட் ஆனால் 9000 crore வரையும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஸோ இது கன்ஃபார்ம் ஆன அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அது. ஸோ இப்போ வரையும் அஃபிஷியலாக மீடியாவில் சொல்கிற ரிப்போர்ட் படி 8500 crore வந்து இவங்க லோனாக வாங்கியிருக்காங்க கனரா பேங்க்கிட்டேருந்து. ஸோ இவங்க எதை பேஸ் பண்ணி லோன் வாங்குறாங்க, இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு காமன் மேன் போய் ஒரு பேங்க்கில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய் லோன் வாங்கினோம்னா, ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சாலும் உங்ககிட்ட என்ன தான் ஒரு நல்ல பிளான், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளானோட கம்பெனிக்கு போனாலும், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லேண்டை வந்து அடகு வச்சு தான் ஸோ அந்த அமௌண்ட்டை லோனே வாங்க முடியும். பட் ஆனால் இவங்க எதை பேஸ் பண்ணி வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க அண்டர்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி எதுவுமே வந்து இவங்க வந்து அடகு வைக்கல. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இதெல்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணியை வச்சு எவ்வளோ இவங்க அண்டர்டேக் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, இந்த எக்ஸ்ட்ரா மீதம் இருக்க மணி மிச்சம் இருக்க மணியை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிவிட்டு இவங்க நிறைய டூப்ளிகேட் கம்பெனிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டூப்ளிகேட் கம்பெனிஸ்னால் இப்போ ஃபேக்காக ஒரு கம்பெனியை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கம்பெனி இல்லை, ஒரு 20 கம்பெனி மேலே உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 20 கம்பெனிக்கும் 20 ஒரு ஃபேக் ஓனர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஓனர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கீழே வேலை செய்கிற டிரைவரு, அப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்க, ஸோ இவங்களாம் இருக்காங்களே, இவங்கள வச்சு இந்த ஃபேக் கம்பெனிஸை ரன் பண்ணி, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய கோல்டு அதுக்கப்புறம் வந்து சில்வர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டவுட் பட்டு பேங்க், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க்குக்கும் வந்து பே பண்ணவே இல்லை, அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எதுவுமே பே பண்ணல. ஸோ கனரா பேங்க் வந்து பிப்ரவரியிலே அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. இந்த இவங்களோட அக்கௌண்ட் வந்து என்பிஏ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ என்பிஏனா ஒன்றுமே இல்லை, நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு 10,000 ருபீஸ்க்கு ஒரு என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு கோல்டு வச்சு ஒரு லோன் வாங்குறேன்னா, நான் ஒரு 1 இயர் இல்லை 2 இயர் வந்து அது அந்த லோனுக்காக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்டலையானா, ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து என்பிஏ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் இவங்களோட நானாச்சு பரவாயில்ல, ஒரு 10,000 ருபீஸ் தான், பட் ஆனால் இவங்க 8500 crore வாங்கிட்டு
இவங்க அட்லீஸ்ட் அந்த அதோட இன்ட்ரெஸ்ட் கூட ரீபே பண்ணவே இல்லை. ஸோ இதனால் கனரா பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2020 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் இஷ்யூவால் இந்த 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 இஷ்யூவை வந்து அப்படியே மூடிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து இந்த இஷ்யூ பெருசாச்சு. ஸோ பெருசாக எல்லாருக்கும் தெரியும் போது மீடியாவில் இந்த இஷ்யூ வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. பட் ஆனால் ஒரு நீரவ் மோடி அப்புறம் விஜய் மல்லையா கேஸ் அளவுக்கு இது வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகலை. அது எதனாலன்னு தெரியல. மேபி இவங்களுக்கு இன்னும் நல்ல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறதுனால, பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் இருக்கிறதுனால அது இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகலையான்னு தெரியல. பட் ஆனால் இவங்க இது வந்து சைலண்ட்டாக, இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த 2020 இது போல் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ண பெரிய தப்பு. ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.